ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல் டைரிஸ். நான் உங்கள் லாவண்யா. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, ஸோ எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து சாமி கும்பிட்டுறலாம், ஒரு 11-12க்குள்ளேயே சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம், பிரசாதம்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குன்றதுனால ஓட்ஸ் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஓட்ஸ்னால் வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, நான் பாலில் தான் ஓட்ஸ் வந்து பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். பால், ட்ரை நட்ஸ் எல்லாமே போட்டு செஞ்சுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போட்டு சாப்பிடுவோம். அதுதான் செஞ்சிட்ருக்கிறேன். அதில் சுகர்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்து வேலை பிரசாதம் பண்ணுறதுக்கு சாமி கும்பிடணும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து 12:30 ஷிஃப்ட்டு. ஸோ அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன். பசங்க இன்னும் எழுஞ்சிக்கலை, தூங்கிட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க எழுஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஓட்ஸ் வந்து செஞ்சு வச்சிட்டோன்னா அவங்க எழுஞ்சிக்கும் போது கொஞ்சம் வார்மாக இருக்கும், அவங்க சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இடையில டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓட்ஸ் செஞ்சு வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்த வேலை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டே நான் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன், சுண்டல் தாளிச்சிட்றதுக்காக. ஸோ ஒரு நைட் ஊறிடுச்சு நல்லா, அதை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நான் அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்றேன். நான் வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வைப்பேன். சின்ன பசங்க சாப்பிடணுன்றதுனால கொஞ்சம் நல்லா வெந்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொழக்கட்டை வந்து பூரண கொழக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து பூரணம் பண்ணி செய்வோம். இந்த தடவை வந்து கொழக்கட்டை மாவு வந்து மிஷினில் அரைக்கலை, அணில் கொழக்கட்டை மாவு தான் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இது நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து கடலைப்பருப்பு வந்து அதுக்கு வேக பூரணத்துக்காக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவு கடலைப்பருப்பு செஞ்சுருக்கிறேன். அதை சேர்த்து தேவையான நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு விசில் வந்தோடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துருக்கலாம். ஏன்னா பூரணத்துக்கு உங்களுக்கு நல்லா குழைவாக வேகணும். கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து உரமாக வச்சுட்டு அதில் கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சிடலாம். அப்புறம் வடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு இல்லை. ஸோ அதனால் சுண்டல் வந்து ஒரு 100 கிராம் அளவு சுண்டல் எடுத்துருக்குறேன். அதை வந்து சுடுதண்ணி நல்லா சூடாக வச்சு சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பால் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா 1 கப் அளவுக்கு சேமியா, வறுத்த சேமியா எடுத்துருக்குறேன். அது பாலில் வந்து ஒரு 3 கிளாஸ் பால் எடுத்துருக்குறேன். அதில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து ஏலக்காய் பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கலர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம இது பண்ணிட்டோன்னா தான் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். அப்போ தேவையான அளவு நம்ம பால் வந்து கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து திக்காக ஆகிடுச்சு அப்படின்னா பால் சேர்த்துக்கலாம். அம்மா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, தேங்காய் துருவி கொடுத்தாங்க. அம்மாவும் நானும் தான் செஞ்சிட்ருந்தோம். பாயசத்துக்கு வந்து திராட்சையும் முந்திரி பருப்பும் சேர்த்து வறுத்து போட்டுக்கலாம். நெய்யில் கொஞ்சம் வறுத்து அதை சேர்த்துக்கிறேன்.
பசங்க எழுந்துட்டாங்க, அவங்கள குளிக்க வச்சிட்டேன், அவங்களுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டாச்சு. கொஞ்சம் திக்காக இருக்குது, வேணும்போது நம்ம பால் சேர்த்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் வந்து வறுத்து சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து சேர்த்துக்கிறேன் பாயசத்துக்கு. இப்போ வந்து சுண்டல் வந்து அதே கடாயில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து சுண்டல் வந்து தாளிச்சிக்கலாம். டைம் ஆகிட்டே இருக்குது, ஸோ அப்படியே ரொம்ப அவசரமாக செஞ்சிட்ருக்கிறேன். இடையில லஞ்சும் வேறு செய்யணும், ஸோ அதுவும் செஞ்சிட்ருக்கிறேன். லஞ்ச் வந்து சாதம், சாம்பார், அப்புறம் வடை இதெல்லாம் செய்வோம் இல்லையா, ஸோ வேற எதுவும் சைட் டிஷ் வந்து செய்யலை. தேங்காய் லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலை வந்து சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சுண்டல் நல்லா பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக நல்லா வேக வச்சுருக்கேன். அப்படியே சைடு சாதமும் வச்சுட்டேன் நான். அவ்வளோதான், சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கொலக்கட்டைக்கு வந்து ரெடி பண்ணணும், அது கடலைப்பருப்பு வந்துருச்சு. இப்போ வெல்லம் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பூரணம் பண்ணுறதுக்கு. மாவு வந்து அரை கிலோ ஒரு பாக்கெட் வந்து எடுத்துருக்குறேன் மாவு. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா ஊற்றி மாவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை. இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக மாவு ஆறட்டும், நல்லா சூடாக இருக்குது, லைட்டாக ஆறட்டும். தேங்காய் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். ஆறினதுக்கப்புறம் நல்லா கையால் எடுத்து விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தோம், அதை கொஞ்சம் லைட்டாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். நல்ல குழைவாக வந்துருச்சு, அதனால் நான் மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவின தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து இந்த பூரணத்துக்கு ரெடி பண்ண எல்லாத்தையுமே சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபடட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நான் உடச்சி வச்ச வெல்லத்தை வந்து சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பண்ணோன்னா வெள்ளம் அப்படியே அதிலேயே உருகிடும். நீங்கள் பாகாக கூட காய்ச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம், பட் நல்லா திக்காக பாகு காய்ச்சணும், தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. இந்த சூட்லேயே வெள்ளம் வந்து நல்லா உருகி வந்துடும். ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கடலைப்பருப்பு, இதை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காக வரும். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, என் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுனால டக்கு டக்குன்னு எல்லாம் செய்ய முடிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் வந்து அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தான், இப்போ கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம். கொழக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன் நான். அப்புறம் வடைக்கு வந்து கொண்டக்கடலை சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கொண்டக்கடலை வந்து அரைச்சிட்டேன். அது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறேன். அதோட வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு வடையை சுட்டு எடுத்துக்கிறேன். இது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை செய்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த கொழக்கட்டைக்கு செஞ்ச பூரணம் வந்து இருந்தது, ஸோ அதை வந்து கொஞ்சம் சுசியம் மாதிரி பண்ணிடலாம். நான் அதுக்காக தான் கடலைப்பருப்பு எக்ஸ்ட்ராவே வேக வச்சுருந்தேன். சுசியன்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ள பூரணம் வச்சு அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு, வடையும் சுட்டாச்சு. அந்த சுசியத்துக்கு மாவு வந்து பச்சரிசி மாவு, மைதா, அப்புறம் கொஞ்சம் தோசை மாவு, சோடா உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவு கரைச்சிட்டு அந்த பூரணம் உருண்டை பிடிச்சி அதை இதில் முக்கி நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். அது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சாச்சு.